வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே தெரியணும், மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்கள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு செத்துத்தான் அதை அடையணும்னு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. எல்லாரும் 100 வருஷம்லாம் இங்கே வாழ போகிறதெல்லாம் கிடையாது. பணம் வந்து மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு தேவை தான், அதுக்காக பணம் தான் வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. போராடுற மக்களை என்னைக்கு வந்து குருவியை சொல்கிறது மாதிரி சுட்டு படுகொலை செய்த ஒரு அரசு, அது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு அரசு தான். நான் அந்த அரசினுடைய அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவன் தான், நான் விசுவாசமானவன் தான். நான் அம்மாவுக்காக இன்ன வரைக்கும் விசுவாசமாக தான் இருக்கேன். அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சின்னம்மாவுக்கு நான் விசுவாசமாக தான் இருக்கேன். ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு சக உறுப்பினரை பேசும் பொழுது ஒரு மந்திரியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையில் பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு மற்றவர்களை பேசக்கூடிய நிலைதானே நாளைக்கு எனக்கும் வரும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் என்று சபாநாயகர் கூடக்கூடிய அந்த உறுப்பினர்கள், மக்களால் லட்சக்கணக்கில் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் ஒரு மாண்போடு நடந்து கொள்ள வேண்டாமா? இதை கேட்டால் இது தவறு. உடனே நான் தினகரனுக்கான எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். என்னை பொறுத்தவரை என்ன நடந்தது என்பதை நான் ஆதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா அவர்கள் இருந்த பொழுது இவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? நான் அம்மாவோடு கூட்டணி அமர்ந்து பேசியவன். அன்றைக்கு இதே முதல்வர் அங்கே இருந்தார், அமைச்சராக இருந்தார், உடன் இருந்த அமைச்சர் இருந்தார். எல்லோருமே அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன்னை நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்ள நினைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்புதான். செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கான போராட்டத்தை சுட்டு கொன்றுதான் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது என்ன ஜனநாயகம்? இது எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் போராடக்கூடியவர்கள் வந்து தீவிரவாதிகள் தன்னிச்சையா போராடுறவங்களை நீங்க வந்து தீவிரவாதின்னு சொல்றது, பயங்கரவாதிகள் சொல்றது. அப்ப ஏன் இவ்வளவு நாள் நீங்க அவங்களால? இப்ப பல முறை சொல்லிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மத்திய அமைச்சர், இங்க வந்து இது இருக்கு தீவிரவாதம். அப்ப அவங்கள என்ன கைது செஞ்சிருக்கணும்ல? இன்னும் சொல்ல போனால் என்னை போன்றவர்களையும் உங்களை போன்றவர்களை கூட எதிர்காலத்தில் இந்த அரசு தீவிரவாதிகள் என்று சொல்லலாம். உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களை இப்படி சொல்லி அவர்களாகவே தீ வைத்து அவர்களாகவே சுட்டு கொன்றுவிட்டு மக்கள் மீது பழியை போடுவது என்பது நியாயமானது அல்ல. இதை அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, அது வந்து சார் ரஜினியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது போல் பேசுவதை அனுமதியும். யாராக இருந்தாலும் அதை வன்மையா நான் கண்டிக்கிறேன். பாஜகவுடைய கருத்தை தான ரஜினி வெளிப்படுத்துறாரு. பாஜக மட்டும் தான் தீவிரவாதிகள் ஊடுருவல் இருக்குன்றாங்க, அந்த கருத்து தான் ரஜினி பிரதிபலிக்கிறாரு. அப்ப பாஜக கருத்தா தான் ரஜினி பேசுறாரு. அது அவருடைய பிரச்சனை. இன்னைக்கு இப்ப நான் இருக்கேன், நான் நேற்று வரை நேற்று வந்து மக்கள் பிரச்சனையை நான் பேசுறது நான் பல முறை பேசியிருக்கிறேன். நான் இன்னைக்கு நேற்றுலாம் சொல்லல. நான் மக்களுக்கான பிரச்சனை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்று குரல் கொடுத்திருக்கிறேன். இதே பேரறிவாளனுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதே ஜல்லிக்கட்டுக்கு நான் கூட போயிருக்கிறேன். நான் எல்லாத்தையும், ஆனால் நான் தலைமை தாங்கி தான் உன அப்படிலாம் நான் ஆசைப்படுற ஆள் இல்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. மக்கள் போராடுறாங்க, நியாயமான விஷயங்களுக்கு போராடுறாங்க. அதுக்கு அந்த மக்களை சார்ந்த ஒரு கலைஞன், ஏன்னா அவங்களால் உருவாக்கப்பட்டவன், வார்க்கப்பட்டவன். அந்த உணர்வு எனக்கு இருக்கணும்னு நினச்சி நான் அவங்களுடைய உணர்வோடு பகிர்ந்துக்கிறேனே தவிர நான் ஒரு அரசியல்வாதியாவோ தன்னை ஒரு தலைமை அப்படிலாம் எனக்கு நோக்கம் இல்லை. ஆக இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடுற மக்களை இப்படி ஒரு பழியை சொல்லி இந்த காவல்துறையும் அரசும் இப்படி வந்து இது போன்ற தலைவர்களும் அவங்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடக்கூடிய மக்களை பயங்கரவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மிக மிக பயங்கரவாதி. அது எல்லாமே எல்லா ஏன் இப்போ நேற்று கூட உங்களுக்கு ஃபோனில் ஒருத்தர் பேசினதாக கூட உங்களுக்கு ரெக்கார்டில் வந்து வருது. பல அதிகாரிகள் பேசிட்டு தான் இருக்காங்க, நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போய் பேசுகிறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்கல்ல, எல்லா வேலைக்கும் ஆயா வேலையிலேருந்து ஆட்சியாளர் வேலைக்கு வரைக்கும் ஒரு வேலை இருக்குது. ஆதாரங்களை வெளியிடணும், தேவைப்படும் பொழுது கொடுப்பேன். இல்லைன்னா என் வேலை வழக்கு போட்டுங்க, இல்லைன்னா வழக்கு போட்டுங்க. அவ்வளோ